அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மாஸ்டர் லைன்ஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் பேக்கரி பற்றின நியூஸை நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் ஸ்பாஞ்ச், அதாவது வெனிலா கேக் இந்த மாதிரிலாம் நான் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய டீட்டெயிலெலாம் நிறைய பேர் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்கரி விஷயங்களை நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதியவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படின்ற பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 முட்டை, 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில், கேக்கு ஜெல்லு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சுகரும் கேக்கு ஜெல்லும் நான் மிஷினில் போட்டு வச்சுட்டேன். அடுத்துக்கு அது பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிள் ஆரஞ்சு ஸ்வீட் ஆரஞ்சு இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ சர்க்கரை, 30 முட்டை, 1/2 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில், 50 கிராம் கேக்கு ஜெல்லு, 2 மூடி வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளவர் எசன்ஸு, 2 மூடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆரஞ்சு எசன்ஸு. இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரையும் ஜெல்லும் முதல்ல நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்பீடு மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். இப்போ நிறைய இப்போ டெக்னாலஜிலாம் நிறையா பேக்கரியில் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா வந்துருச்சு. கீர் டைப் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே முட்டையெல்லாம் ஓடிச்சு, அதுவே மைதா போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. இப்போதைக்கு லோக்கல் பேக்கரிலாம் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. கேக்கும் ஜெல்லும் சர்க்கரையும் முதல்ல ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 30 முட்டையில் ஒரு முட்டையை நீங்கள் அப்படியே உடச்சி உடச்சி அதில் வந்து நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டே வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் லோக்கல் பேக்கரியில் கேக் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் பேக்கரியில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு தொடர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் கேக் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு முட்டையை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. சர்க்கரையும் கேக்கு ஜெல்லும் முட்டையும் ஒன்றா மிக்ஸ் ஆகுது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி கேக்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் 1 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரியெல்லாம் கேக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பிளைன் கேக்கு இந்த மாதிரி எல்லாமே அது தான் இதில் தான் இந்த மாதிரி தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. சின்ன சின்ன தட்டில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவு தட்டு, 1 கிலோ மோல்டு, நாங்கள் பேக்கரியில் வந்து அது மோல்டுன்னு சொல்லுவாங்க, தட்டு அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும். ஒரு ஒரு அளவுக்கு அதை வேஸ்டேஜ் வராமல் எல்லா பேக்கரி மாஸ்டருமே அது வந்து அது கரெக்டாக பிக்கப் பண்ணுவாங்க. பார்த்துட்டே இருங்க. நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி ரைஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ கடிக்கிறேன். அதாவது 3 கிலோ சர்க்கரை, 150 கிராம் ஜெல்லு, 1.5 லிட்டர் ஆயிலு, 90 முட்டை கிடைக்கிறேன். உங்களுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அளவு தான் முன்னாடி வீடியோ ஷார்டிங்கில் சொன்னது. 1 கிலோ சர்க்கரை, 50 கிராம் ஜெல்லு, 30 முட்டை அந்த மாதிரி தான் சொன்னது. இப்போ நான் வந்து நான் அடிக்கிற வந்து ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 90 முட்டை கிடைக்கிறேன். அதாவது 3 கிலோவுக்கு நான் இப்போ நான் கேக் அடிச்சிட்ருக்கேன். இந்த கேக் அடித்து தான் இப்போ நான் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் கேக்கு, பர்த்டே கேக்கு எல்லாமே நான் அதை வந்து ரெடி பண்ணி தந்துடுவேன். ஒரு 3-4 மணிக்குள்ளே எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடும். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரே மாற்றம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி அப்படியே தோசை மாவு மாதிரி வந்துடும். சேம் அதே தான், ஒயிட் அண்ட் ஒயிட், ஃபுல் பியூர் ஒயிட்டாக இருக்கும். அது கொஞ்சம் மில்க் ஒயிட்டில் இருக்கும் தோசை மாவு, இது பியூர் ஒயிட்டாக இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். என்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவோம். அதில் கேக் ஃபோட்டோ நிறையா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கேக் ஃபோட்டோ பிடிக்குதோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கலில் இருக்கிற பேக்கரியில் எனக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதை நம்ம வந்து பெரிய ஒரு நெட்வொர்க்காக ஒரு பெரிய அதாவது இந்த சேனல் ஆரம்பித்ததுனுடைய நோக்கமே பேக்கரியினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை மக்களுக்கு நிறையா கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அந்த காலத்தினுடைய பேக்கரி ப்ரொடக்ஷனை வந்து நிறைய மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனலை ஆரம்பிக்கப்பட்டது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸு ரெண்டு மூணு அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மைதா வந்து பார்த்திங்கன்னா 2 எட்நூறு கொடுக்குறேன் நான். மைதா எப்பயுமே வந்து 1 கிலோ சர்க்கரை 1 கிலோவுக்கு மைதா தான் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 900 கிராம் கொடுப்பாங்க. அது 1 கிலோவுக்கு 900 கிராம் தான் கொடுக்கும். 1 கிலோ சர்க்கரை, 50 கிராம் தெல், 900 மைதா கொடுத்தீங்கன்னா கேக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இதுதான் என்னுடைய ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக்கோங்க. நன்றி. நம்ம கேக் அடித்தாச்சு. இப்போது கேக் அள்ளி நான் வந்து பார்த்திங்கன்னா கூட கப், அதாவது கப் கேக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பேக்கரி விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம மேலே ஃப்ரூட் போட்டு அதை வேக வச்சு ஓவனில் வேக வச்சு எடுப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேக்கினுடைய ப்ரொசீஜரே இது தான். இது இன்னும் நல்லா தெளிவாக எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இந்தமாரி எல்லாம் வேலை கேமரா எடிட் பண்ணிவிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தால் என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.